எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் மேட்ச் பாயிண்ட். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு டென்னிஸ் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறான். அவன் டாம்னு ஒருத்தனுக்கு ட்ரைனரா போகும்போது அவனோட தங்கச்சி நம்ம ஹீரோவும் பழகுறாங்க. அவங்க வீட்லயும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருது. அவங்க கம்பெனில நம்ம ஹீரோவுக்கு வேலையும் போட்டு கொடுத்துறாங்க. அதே சமயத்துல அந்த டாமோட லவ்வரை நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணு மேல நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. அந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின். இப்ப நம்ம ஹீரோ அந்த டாமோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணானா, அவனுக்கு ஹீரோயினுக்கு லவ் வந்துச்சா, அந்த ரிலேஷன்ஷிப் என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லர், கொஞ்சம் எமோஷன், கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் கலந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரா சொல்லி இருக்கிற கதை தான் இந்த கதை. இந்த கதை பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிற கேட்டகரியில ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் ஆன கதை. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இல்ல. இதோட போய் படம் பார்க்கணும் நினைக்கிறவங்க போய் படம் பார்க்கலாம். ஆனா படம் பார்க்க டைம் இல்லைன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு டென்னிஸ் கோர்ட்ல பால் ரெண்டு பக்கமும் மாறி மாறி போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. நான் என் வாழ்க்கையில நல்லவனா இருக்கிறத விட அதிர்ஷ்டசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம வாழ்க்கையோட பெரும்பகுதி அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கறத ஃபேஸ் பண்ணவே நம்ம பயப்படுறோம். நம்ம லைஃப்ல நம்மளோட கண்ட்ரோல்ல எதுவுமே இல்ல அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கே நமக்கு பயமா இருக்கு. டென்னிஸ் மேட்ச்ல ஒரு மொமெண்ட் இருக்கு. அது நம்ம அடிக்கிற பால் அந்த பக்கம் போகாம நெட்ல பட்டு மேல போற நேரம். அதுக்கடுத்து அந்த சில செகண்ட்ஸ் தான் அந்த மேட்சையே தீர்மானிக்குது. பால் நெட்டுக்கு அந்த பக்கம் விழுந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம், அதே நம்ம பக்கம் விழுந்துச்சுன்னா நம்ம தோத்துருவோம், அவ்வளவுதான் அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் லண்டன்ல இருக்கிற ஒரு கிளப்ல டென்னிஸ் இன்ஸ்ட்ரக்டரா ஜாயின் பண்றான். அங்க அவன் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதெல்லாம் காட்டுறாங்க. அப்ப டாம்னு ஒருத்தனுக்கு நம்ம ஹீரோ ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க. அந்த டாம் ஒரு பெரிய பணக்காரன். அடுத்து ரெண்டு பேரும் பேசுறாங்க, பழகுறாங்க. அவன் நம்ம ஹீரோவை ஒரு ஓப்ரா மியூசிக் கான்சர்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். தன்னோட ஃபேமிலிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த டாமோட தங்கச்சிக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்குது. அவ ஒரு வீக்கெண்ட் பார்ட்டிக்காக நம்ம ஹீரோ அவங்களோட வில்லேஜ் ஹவுஸ்க்கு இன்வைட் பண்றா. ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னா சுத்துறாங்க. அடுத்து அந்த பார்ட்டில நம்ம ஹீரோ அந்த டாமோட லவ்வரை மீட் பண்றான். அவ பேரு நோலா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவ ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளும் டாமும் கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த டாம் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னு பிடிச்சிருது. அவ மேல ஒரு ஆசை வருது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த டாமோட தங்கச்சி கூட பழகிட்டு இருக்கிறான். அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்குது. அவ அப்பா கிட்ட பேசி நம்ம ஹீரோவுக்கு அவங்க கம்பெனிலயே ஒரு வேலை வாங்கி கொடுக்கறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டாம கல்யாணம் பண்ணிக்கிறது அவனோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப இந்த நாலு பேரும் அடிக்கடி மீட் பண்றாங்க, டின்னருக்கு போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இருக்கிற ஆசை அதிகமாகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. இப்ப அடுத்த ஒரு நாள் நம்ம ஹீரோ, ஹீரோயின், டாம், அவனோட தங்கச்சி க்ளோயி, அப்புறம் அவங்க அப்பா எல்லாரும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்க. ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு டாமோட அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட, எவ்வளவு நாள் நீ ஒரு ஆக்ட்ரஸ் ஆக ட்ரை பண்ண போற, உனக்கு இன்னும் கிளிக் ஆகவே இல்ல, டைம் ஆக ஆக எதுவுமே நடக்கலன்னா இன்னும் கஷ்டமாயிடும் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவளை டிஸ்டர்ப் பண்றாங்க. அவ டக்குன்னு எந்திரிச்சு, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறா. வெளியில மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அந்த மழையில அவன் நனைஞ்சுகிட்டே போறத இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்த நம்ம ஹீரோ அவளை நோக்கி ஓடுறான். அவ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனதுனால அவ உடஞ்சி போயிருக்கா. நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறான். ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்றான். ஆனா அவ அவங்க கிட்ட இது வேணாம் இது தப்புன்னு சொல்றா. ஆனா நம்மால விடல. ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்காங்க. இப்ப கட் பண்ணா நாலு பேருமே ஒரு மியூசிக் கான்சர்ட்ல இருக்கும்போது ஹீரோ மறுபடியும் அவகிட்ட அதை பத்தி பேச ஹீரோயின் அவங்கிட்ட, இங்க பாரு அன்னைக்கு நான் ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்தேன், நடந்தது நம்மள மீறி நடந்துருச்சு, இனிமே அப்படி நடக்க கூடாது, நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர் இன்லாவா மாற போறோம்னு சொல்ல ஹீரோ அவளை ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்றான். படம் பாக்குற நமக்குலாம் இவன் ஏன்டா இப்படி பண்றான் அப்படின்னு அவன் மேல கோவம் தான் வருது. அடுத்து நம்ம ஹீரோவுக்கும் அந்த க்ளோயிக்கும் கல்யாணம் நடக்குது. ஒரு புது வீட்டுக்கு போறாங்க. அவ சீக்கிரமே குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறா. இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த டாம் நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கும் நோலாவுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் நோலாவுக்கு போன் பண்ணி பாக்குறான். அந்த நம்பர் நாட் அவைலபிள்னு வருது. அவ தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பாக்குறான். அங்கேயும் அவன் இல்ல. அவ அட்ரஸும் கிடைக்கல. தேடி தேடி பாக்குறான், அவளை கண்டுபிடிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் டாமுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்குது. அடுத்து நம்ம ஹீரோ ஒய்ஃப பாக்குறதுக்காக ஒரு ஆர்ட் கேலரிக்கு போகும்போது அங்க அவன் எதேச்சியா ஹீரோயினை பாத்துறான். அவ அவனை எதிர்பார்க்கவே இல்ல. ஹீரோ அவகிட்ட, நீ எங்க போனன்னு கேட்க, அதுக்காக நான் டாம் என்ன பிரேக்அப் பண்ணனும் அமெரிக்கா போயிட்டேன், அந்த நேரத்துல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றா. ஹீரோ உடனே, நீ எங்க தங்கியிருக்க, தனியாவா இருக்குன்னு கேட்க, அதுக்காக நீ அதெல்லாம் கேக்குற, உனக்கு இன்னுமா கல்யாணம் ஆகலன்னு திருப்பி கேக்குறா. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோட ஒய்ஃப் வந்துடுறா. அவ நோலாவை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறா. ஒரு கட்டத்துல அவ ஒரு பெயிண்டிங்க பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயின் கிட்ட, உன் மொபைல் நம்பரை சொல்லு சொல்லுன்னு கேட்டு வாங்கிக்கிறான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கூட தன்னோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றான். அதனால அவன் பிசினஸ்ல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல, ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ ஏன் என் கூட சுத்திட்டு இருக்க, நீ எப்படியும் ஒய்ஃபை விட்டுட்டு வரவே போறதில்லன்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல நான் உனக்காக அவளை கூட விட்டுட்டு வந்துருவேன்னு சொல்றான். என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்கு, பிரச்சனையே விடிக்காதா, ஹீரோ மாட்டிக்கவே மாட்டானா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. பிரச்சனை வருது, ஆனா வேற ரூபத்துல வருது.
ஒரு நாள் நம்ம ஹீரோ ஃபேமிலியோட வெளியில இருக்கும்போது ஹீரோயின் ஃபோன் பண்ணி அவனை கூப்பிடுறா, நான் உன்னை உடனே பார்க்கணும் வான்னு சொல்றா. நம்ம ஹீரோ இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வேணா ட்ரை பண்றேன்னு சொல்றான். ஆனா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ டின்னர்ல இருக்கும்போது ஹீரோயின் அவனுக்கு ஃபோன் பண்ண, ஹீரோ அவகிட்ட நீ ஏன் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறன்னு டென்ஷன் ஆகுறான். அவ உடனே நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உடனே அவன் ஃபேமிலி கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு அவளை வந்து பாக்குறான், அவளை அபார்ஷன் பண்ண சொல்றான், அவ முடியாதுன்னு சொல்ற. அதுவும் இல்லாம உனக்கு அந்த ஜாப் பிடிக்கல, ஒய்ஃபு பிடிக்கல, அவ கூட வாழ்றதுக்கும் பிடிக்கல, நீ போய் உன் ஒய்ஃபு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்ற. நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் ஒய்ஃபு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லலாம்னு ட்ரை பண்றான், ஆனா முடியல. ஆனா அவ அவன்கிட்ட இப்பெல்லாம் உனக்கு தொடர்ந்து போன் வந்துகிட்டே இருக்கு, அந்த போன் காலுக்கு அப்புறம் நீ வித்தியாசமா பிஹேவ் பண்ற, நீ ஏதாவது தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்கியான்னு கேக்குற. அதுக்கு அவன் இல்ல, ஆனா எனக்கு ஒரே கில்ட்டியா இருக்குன்னு சொல்றான். அவன் நமக்கு குழந்தை பிறக்கலன்னு தான் அவன் அப்படி ஃபீல் பண்றான் நினைச்சுக்கிட்டு, அதெல்லாம் நீ கவலைப்படாதன்னு அவனை சமாதானப்படுத்துறா. இப்ப அடுத்து நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறான். அவன் தான் கூட ஒர்க் பண்றவன் கிட்ட எனக்கு நோலா கூட போறதா இல்ல என் ஒய்ஃப் கூட இருக்கிறதானே தெரியல, அந்த ரிலேஷன்ஷிப்பை என் ஒய்ஃபு கிட்ட சொல்லவும் முடியல, ஆனா நோலா கூட போனா எனக்கு ஃபியூச்சரே இல்ல, ஆனா என் ஒய்ஃபு கூட எனக்கு ஒரு வசதியான லைஃப் இருக்குன்னு சொல்லி புலம்புறான். அதுக்கு அவன் நம்ம ஹீரோ கிட்ட எனக்கும் நீ உன் ஒய்ஃபை விட்டுட்டு போறது சரியா படலன்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நான் 3 வாரம் வெளியில போறேன், போயிட்டு வந்து என் ஒய்ஃபு கிட்ட நம்மளை பத்தி சொல்றேன்னு சொல்ல அவ கத்த ஆரம்பிக்கிறா, அவனை டார்ச்சர் பண்றா. ஒரு கட்டத்துல அவன் அவகிட்ட 3 வாரம் மட்டும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். ஆனா அவன் போக போற அந்த ஹாலிடே ட்ரிப் கேன்சல் ஆயிடுது. ஆனா ஹீரோ அதே போய் இன்னும் ஹீரோயின் கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு நாள் அவனை நம்ம ஹீரோயின் நேர்ல பாத்துறா, அப்ப அவனுக்கு போன் பண்ணி பாக்குறா, அவன் இன்னும் அதே பொய்யே சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல அவனை நேர்ல வந்து பார்த்த ஹீரோயின், நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப டக்குன்னு யாரும் பாக்குறதுக்குள்ள வேக வேகமா ஒரு டாக்ஸியை பிடிச்சி அவளை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா அவன் நம்ம ஹீரோ கிட்ட உன்னால சொல்ல முடியலன்னா சொல்லு, நான் வந்து உன் ஒய்ஃபு கிட்ட பேசுறேன்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ, இரு இரு நானே டைம் பார்த்து சொல்றேன்னு சொல்றான். ஆனா அவன் சொல்லவே மாட்டான் அப்படிங்கறது படம் பாக்குற நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு துப்பாக்கி எடுத்து அதை ரெடி பண்ணி பேக்ல வைக்கிறான். அது அவன் ஒய்ஃபோட அப்பாவோட துப்பாக்கி. அவன் நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, நாளைக்கு கண்டிப்பா என் ஒய்ஃபு கிட்ட நம்மளை பத்தி சொல்லிடுறேன்னு சொல்லி, நாளைக்கு நீ எப்ப வேலை முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வருவன்னு கேக்கு, அதுக்கு அவன் 6:30 வருவேன்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட கண்டிப்பா நாளைக்கு என் ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் தான் ஒய்ஃபு கூட ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்கு போறதுக்காக நம்ம ஹீரோ புக் பண்றான். நோலாக்கு போன் பண்ணி, இன்னைக்கு சீக்கிரம் வா, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்றான். அப்புறம் ஆபீஸ்ல இருந்து டென்னிஸ் விளையாட போறேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்புறான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற வயசான லேடி வீட்டோட கதவு தட்டுறான். அவங்க கதவு திறந்தோடனே பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணதான் வந்தேன், நோலாதான் சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி உள்ள போறான். உள்ள போய் அவன் எடுத்துட்டு போன துப்பாக்கி எடுத்து அவங்களை சுட்டு கொல்றான். படம் பாக்குற நமக்கெல்லாம் பக்குன்னு இருக்கு. அங்க ஏதோ ஒரு ராபரி நடந்த மாதிரி செட் பண்றான். அவங்களோட செயின் ட்ரக்ஸ் எல்லாம் திருடிக்கிட்டு வெளியில வர்றான். இப்ப ஹீரோயின் வரதுக்காக வெயிட் பண்றான். இப்ப ஹீரோயினும் ஆசாசே அவனை பார்க்க வர்றா. மேல இருந்து ஹீரோயின் வரத பார்த்த ஹீரோ ஸ்டெப்ஸ்ல ஒளிஞ்சு நிக்கிறான். அவ லிப்ட்ல இருந்து வெளியில வர நேரம் பார்த்து அவளை கரெக்டா சுட்டு கொல்றான். இப்ப அடுத்து நேரா ஒய்ஃப் கூட அந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கு போயிடுறான். இப்ப கட் பண்ண அந்த அபார்ட்மெண்ட்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. பேப்பர்ல நோலா செத்துட்டா அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அதை படிச்சு நம்ம ஹீரோட ஒய்ஃப் ஷாக் ஆகுறா. ஆனா நம்ம ஹீரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பக்கத்துல வந்து நிக்கிறான். அந்த பேப்பர்ல அது ஒரு ராபரி கேஸ்னு போட்டிருக்கு. அடுத்து ஹீரோட ஒய்ஃப் அவ பிரெக்னன்ட் ஆனதை சொல்ல மொத்த ஃபேமிலியும் ஹாப்பி ஆகுறாங்க. அதே நேரத்துல ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக போலீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த வயசான லேடி வீட்டுல திருடினால அந்த நகையெல்லாம் ஒரு ரிவர்ல தூக்கி வீசுறான். அப்படி வீசும் போது ஒரே ஒரு ரிங் மட்டும் அங்க இருக்கிற கட்டையில பட்டு நதிக்கு இந்த பக்கம் விழுறத காட்டுறாங்க. படம் பாக்குற நமக்கெல்லாம் ஹீரோ செம்மையா மாட்டிக்க போறான்னு தோணுது. இப்ப கட் பண்ணா போலீஸ் நம்ம ஹீரோவை விசாரிக்கிறாங்க. போலீஸ் அவங்கிட்ட நோலாவை நீங்க எப்ப பாத்தீங்கன்னு கேட்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன்னு சொல்றான். உடனே அவங்க அவன் முன்னாடி ஒரு டைரிய தூக்கி போட்டு, இது அவங்களோட டைரி, இதுல கடைசியா நீங்க அவங்கள எப்ப பாத்தீங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் எழுதிருக்காங்கன்னு சொல்ல. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இருந்தாலும் அவன் அவங்க கிட்ட, எனக்கும் நோலாவுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அதை நான் மறைக்க நினைச்சதுல என்ன தப்பு இருக்குன்னு அழகா சமாளிக்கிறான். அதுவும் இல்லாம நீங்க இதை என் ஒய்ஃபு கிட்ட சொல்லிடாதீங்க, இப்பதான் அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறா, எதுவா இருந்தாலும் என் மொபைலுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவனை விசாரிச்ச ரெண்டு பேரும் இது ஒரு ராபரியில நடந்த கொலைதான்னு முடிவு பண்றாங்க. இப்ப கட் பண்ணா ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோ தூக்கம் வராம தவிக்கிறான். அவன் எதையோ யோசிக்கிற மாதிரியும் அவனுக்கு தடுமாற்றம் வர்ற மாதிரியும் காட்டுறாங்க. அவன் உள்ள போய் டிஷ்யூ பேப்பர் எடுத்து மூஞ்ச தொடக்கிறப்ப அவன் பின்னாடி நோலா வந்து நிக்கிறா. படம் பாக்குற நமக்கெல்லாம் ஷாக் ஆகுது. ஆனா ஹீரோ அவகிட்ட, உன்னை சுட்டது அவ்வளவு ஈஸி இல்ல, ஆனா எனக்கு வேற வழியும் இல்ல, சில நேரத்துல நம்மளோட கில்ட்டி ஃபீலிங்க மறைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், இல்லனா அது நம்மளை கொன்னுடும்னு சொல்ல. அப்ப எனக்கு என்ன சொல்ல போற, நான் என்ன பண்ணேன்னு அந்த பக்கத்து வீட்டு லேடி அவன் முன்னாடி வராங்க. அவங்க ஹீரோ கிட்ட, உங்க தப்பான ரிலேஷன்ஷிப்புக்கு நான் ஏன் சாகணும்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப சாதாரணமானவங்க தான் பலியாவாங்க, அந்த மாதிரி தான் நீங்களும்னு சொல்றான். அதுவும் இல்லாம அவன் அவங்கள பார்த்து,
இந்த உலகத்திலேயே ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் என்னன்னா அது அவன் பிறக்காமே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றான். இப்ப நோலா அவன் கிட்ட, நீ ரெடியாரு, கூடிய சீக்கிரம் நீ மாட்டுவ, நீ தடுமாற ஆரம்பிச்சுட்ட, உன்னை யாராவது கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு நீயே ஏங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ற. அதுக்கு அவன் அவகிட்ட, என்ன கரெக்டா கண்டுபிடிச்சு கைது பண்ணி தண்டனை கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நீதி இருந்திருக்கும், அதுக்கான அர்த்தமும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவை விசாரிச்ச போலீஸ் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்துச்சுல, அது இவரோட கனவா இல்ல டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்த சீனா அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. ஆனா அவரு இப்ப நம்ம ஹீரோ பேரை சொல்லி கிரைஸ்ட் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும், அவன் எப்படி அதை பண்ணா அப்படிங்கிற வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அவன் அந்த வயசான லேடியை கொண்டுட்டு வெயிட் பண்ணி நோலாவை கொண்டிருக்கான், அப்புறம் ஒய்ஃப் கூட மியூசிக் கான்சர்ட்டுக்கு போயிட்டான், இப்படிதான் என் கனவுல வந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா அவன் கூட இருந்த போலீஸ் ஆபீசர் அவன் கிட்ட, உங்க கனவு கரெக்டா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு, அந்த கொலை நடந்த அதே நைட்ல 4 மணிக்கு இன்னொரு ஷூட் அவுட் நடந்திருக்கு, அந்த கொலையை பண்ணவன் ஒரு ட்ரக் அடிக்ட், அவன் பாக்கெட்ல அந்த வயசான லேடியோட ரிங் இருக்கு, சோ அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும், கிரைஸ் ஒரு அப்பாவி, அவன் எந்த தப்புமே பண்ணலன்னு நம்ம ஹீரோ பத்தி சொல்றான். படம் பாக்குற நமக்குலாம் அடப்பாவீங்களா அப்படின்னு தோணுது. இப்ப கட் பண்ணா ஹீரோவுக்கு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க, அதை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் தனியா சோகமா எதையோ வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான், அவன் கிட்ட சந்தோஷமே இல்ல. அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அவன் பண்ண அந்த தப்பு அவன் உள்ளுக்குள்ளேயே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதனாலதான் அவன் சோகமா நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர், ஒரு பொண்ணு மேல வர ஆசையினால என்னெல்லாம் ஆகுதுன்னு சொன்ன விதம்லாம் சரிதான். ஆனா படத்தோட ஆரம்பத்துல நான் நல்லவனா இருக்கிறத விட அதிர்ஷ்டசாலியா இருக்கதான் ஆசைப்படுறேன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு அதிர்ஷ்டசாலி தான் நினைச்சாலும் யார்கிட்டயுமே மாட்டிக்காம ஒரு கொலை பண்ணி அவன் தப்பிச்சாலும் கூட கடைசி வரைக்கும் அவன் அந்த தப்பை நினைச்சு நினைச்சுதான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு இந்த படத்தை முடிச்ச விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.